ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டியில் வந்து நிச்சயம் இந்தியா வெல்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அதுவும் வந்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வாசிம் மக்ரமே வந்து தெரிவிச்சிருக்காரு வாசிம் மக்ரம் வந்து மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பற்றி சொல்லும் பொழுது உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்தியா வெல்வதற்கான வாய்ப்பு வந்து எழுபது சதவிகிதம் இருக்குது பாகிஸ்தான் வெல்வதற்கான வாய்ப்பு வந்து முப்பது சதவிகிதம் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதற்கான காரணமாக ஒரு சில விஷயங்களை வந்து அவர் முன்வைக்கிறாரு முதல் காரணமே பார்த்தீங்க அப்படின்னா அணியில் வந்து பந்து வீச்சில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க புவனேஸ்வர் குமாரும் ஃபார்மில் இருக்கார் பும்ராவும் வந்து ஃபார்மில் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் ஃபார்மில் இருக்க விஷயம் நிச்சயமாக எதிர் அணிக்கு வந்து சிக்கலை தான் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வாசிமாக்கரம் வந்து தெரிவிச்சிருக்காரு அதோட மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் வந்து இந்திய அணி வந்து செம ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்காங்க அதனால வந்து பாகிஸ்தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு அணியில் வந்து தவான் இல்லாதது ஏன் அப்படின்னா தவான் மற்றும் ரோகிட் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கும் போது ஒருத்தர் இடது கை பேட்ஸ்மேன் இன்னொருத்தர் வலது கை பேட்ஸ்மேன் நிச்சயமா இது வந்து பாகிஸ்தான் பவுலருக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துச்சு ஆனால் தவான் இல்லாத காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது வரைக்கும் வந்து உலகோப்பை போட்டியில் வந்து ஆறு முறை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதி இருக்காங்க அந்த ஆறு முறையும் வந்து இந்திய அணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த வரலாற்றை வந்து மாற்றணும் பாகிஸ்தான் வந்து முதன் முறையாக போய் டோர்னமெண்ட்டில் வந்து இந்தியாவை தோற்கடிக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் அணியினர் வந்து பதற்றம் இல்லாமல் விளையாடணும் குறிப்பாக கேப்டன் வந்து எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அணியை வந்து எதிர்கொள்ளணும் சின்ன தவறு எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியில் வந்து ஐந்தாவதாக பந்து வீச்சாளருக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்துருக்கு நாலு பேர் வந்து நல்லா நல்லாவேசினாலும் ஐந்தாவதாக வீசக்கூடிய பவுலர் வந்து சரியில்லை அந்த பிரச்சனையை வந்து கேப்டன் வந்து சரி பண்ணிட்டால் அப்படின்னா ஓரளவுக்கு பாகிஸ்தான் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வாசிப் மக்கரம் வந்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிருக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சானில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி